நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாகை மாவட்டம் நாகை தோப்பு வெளிப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் தான் வேதையன். இவருடைய மனைவிதான் சந்திரா, வயது 40. இவர்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகளும் உள்ளனர். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு வேதையன் இறந்து விட்டார். இதையடுத்து சந்திரா கொத்தனார், கையால், சித்தால் உள்ளிட்ட கிடைக்கும் கூலி வேலை பார்த்து தன்னுடைய 2 மகள்களையும் கஷ்டப்பட்டு வளர்த்து வந்துள்ளார். வழக்கமாக ஆண் துணை இல்லாத காரணத்தால் பாதுகாப்பு கருதி இரவு நேரங்களில் தன்னுடைய மகள்களுடன் அருகிலுள்ள தனது சகோதரி வீட்டிற்கு சென்று தூங்குவது வழக்கம். நேற்று இரவு வெளிப்பாளையம் காமராஜ் சாலையில் உள்ள சகோதரி வீட்டிற்கு தனியாக நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அதே பகுதியை சேர்ந்த அருண்ராஜ் வயது 25 மற்றும் ஆனந்த் வயது 26 ஆகிய 2 வாலிபர்களின் மனதில் சபலம் பூத்தி ஏற்பட்டு சந்திராவை பின்தொடர்ந்து சென்றுள்ளனர். சிறிது நேரத்தில் சந்திராவின் வாயில் துணியை பொத்தி அவரை சரமாரியாக தாக்கி அங்குள்ள பிள்ளையார் கோவில் வளாகத்துக்குள் வலுக்கட்டாயமாக தூக்கியும் சென்றனர். இரவு நேரமானதால் அந்த பகுதியில் ஆள் நடமாட்டமும் இல்லை. இதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திய அருண்ராஜ் மற்றும் ஆனந்த் இருவருமே சந்திராவை கோவில் முன்பே கூட்டு பாலியல் வன்கொடுமையும் செய்தனர். இதில் சந்திரா மயங்கி விழுந்துள்ளார். அவர்கள் 2 பேருமே இரவு 11 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை கூட்டு பாலியல் வன்கொடுமையிலும் ஈடுபட்டு உள்ளனர். பின்னர் அவரை விடுவித்தனர். அலங்கோலமான நிலையில் நடக்கக்கூட முடியாமல் சந்திரா அங்கேயே கிடந்துள்ளார். அந்த சமயம் கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டவர்கள் சந்திராவின் சகோதரி வீட்டிற்கு சென்று, உன் தங்கையை பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டோம், இது குறித்து வெளியே கூறினால் உங்களை உயிரோடு விடமாட்டோம் என கொலை மிரட்டல் விடுத்து தப்பியும் சென்றனர். இதையடுத்து சந்திராவின் சகோதரி மற்றும் அவருடைய கணவர் பதறி அடித்துக்கொண்டு பிள்ளையார் கோயிலுக்கு சென்றனர். அங்கு கோவில் முன்பு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு மயங்கி கிடந்த சந்திராவை மீட்டு நாகை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தனர். அங்கு சந்திராவுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டும் வருகிறது. இது குறித்து சந்திரா வெளிப்பாளையம் போலீஸ் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டரான தியாகராஜன் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக இருந்த அருண்ராஜ் மற்றும் ஆனந்த் ஆகிய 2 பேரையுமே பிடித்து கைதும் செய்தனர். அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து வெளிப்பாளையம் பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டு உள்ளனர். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 2 வாலிபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்து தூக்கிலிட வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கையும் விடுத்தனர். மேலும் மாத சங்கத்தினரும் போராட்டத்தில் ஈடுபட முடிவும் செய்துள்ளனர். இந்த சம்பவம் நாகை மாவட்டம் மட்டுமல்லாமல் தமிழக அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.